கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமே நேசனே எமையின்ற தில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், பிருகு நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9565. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க இருப்பியல் துறையோடு இப்புவியில் இருப்பவர்கள் அனைவரது வாழ்விலும் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை கொடுத்துட்டு இருக்கீங்க. இறைவனுக்கும் என் குருநாதருக்கும் நன்றி. சொல்லுங்கம்மா. குடும்பம் அப்படிங்கறது ஒரு அழகான பூஞ்சோலை போன்றது இல்லைங்களா? ஆனா குடும்பத்துக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இன்னைக்கு தலை தூக்கி பார்த்துட்டு தாமா இருக்கு. இதற்கு இருப்பியல் தீர்வை கொடுக்குமா? நிச்சயமா கொடுக்குங்கம்மா. இருப்பியல் வாஸ்துவின் படி ஒரு வீட்டோட வடமேற்கு பகுதி, பில்டிங், செட்பேக், சைட்டு, சுற்றுப்புற வாஸ்து, இது மூன்று விஷயங்களும், மேடு பள்ளங்கள், கிராவிட்டி அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு வந்து இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை சரியாக அமைக்கும் பொழுது இந்த குடும்ப உறவுகளில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து குழந்தைங்களை வந்து நம்ம ஒற்றுமையாக வளர்த்துறோம், நம்ம வளர்ப்பு முறையில் சிறப்பான முறையில் நம்ம கொண்டு வந்தாலுமே கூட ஒரு காலகட்டங்களில் சொத்து பிரச்சனைக்காகவும் மற்ற உறவுகள் பிரச்சனைக்காகவும் குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறது இன்னைக்கு சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வுகளாக மாறிட்டுருக்கு. இதற்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது ஒரு வீட்டோட வடமேற்கு பகுதி. வடமேற்கு பகுதியில் ஃபஸ்ட் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் உள்ள சுற்றுப்புற வாஸ்து, அதன் பிறகு சைட்டு, சைட்டுக்கு அடுத்தது பில்டிங். இது மூன்று விஷயங்களிலும் சரியான திருத்தம் இருப்பியல் வாஸ்துப்படி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த குடும்பம் எந்த அளவில் செதறி கிடந்தாலுமே அந்த இடத்துல ஒரு ஒற்றுமையான விஷயத்தை கொண்டு வர முடியும். குடும்பம் ஒற்றுமையாக நிரந்தரமாக அன்பு பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து பெற்றோர்களும் நல்லபடியா கவனிச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அந்த இடத்துல நிச்சயமா கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேம் வணக்கம். மேம் வணக்கம். அம்மா யார் பேசுறீங்க? அம்மா நாங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம்மா சொல்லுங்கம்மா. நற்பவி அம்மா, எனக்கு வந்து பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. அக்டோபர் 22 வெள்ளிக்கிழமை 4:40 சரிங்கம்மா. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், நீங்க தான் பேர் வைக்கணும். ரொம்ப ஒரு அவலா இருக்கும், நீங்க வைக்கணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு கால் பண்ணுங்கம்மா. மகிழ்ச்சி. என்ன கிழமை பாப்பா பிறந்தது? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஆண்டாள் நாச்சியார் அப்படிங்கிற அந்த மகாலட்சுமியை அந்த இடத்துல கொண்டு வர்றது சிறப்புங்கம்மா. அதனால கோதை அப்படிங்கிற பேர் வைங்க. நிச்சயமா கூடுதலா ஸ்ரீ கோதை அப்படிங்கிற சேர்த்து வைங்க. நிச்சயமா உங்க பொண்ணு வந்து மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய நல்ல ஒரு பெண்மணியாக வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இறையாற்றல் நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் நிச்சயமா தருவாங்க. இதனால ஸ்ரீ கோதை அப்படிங்கிற பேர் வைங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நீங்களும் உங்கள் அன்பு குழந்தையும் உங்க குடும்பமும் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்த்துக்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். வேலூர்ல இருந்து யார் பேசுறீங்க? கோடீஸ்வரிங்க. சொல்லுங்க. நாங்க பேசுறோம். கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா நற்பவி, உங்க பேர் என்னங்கம்மா சொன்னீங்க? கோடீஸ்வரிங்க. சரிங்கம்மா. கோதை, ஸ்ரீ கோதைன்னு பேர் வச்சா அடுத்தது கோடீஸ்வரி வந்துட்டீங்க. சொல்லுங்க, மகிழ்ச்சி சொல்லுங்க. எங்க பையனுக்காக கேட்கணும். சொல்லுங்க.
எங்க பையன் வந்து ஒரு நிரந்தரமா வேலையில இல்ல, ஒரு 2 மாசம் ஒரு வேலைக்கு போறான், மறுபடியும் அந்த வேலையை வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு வேலைக்கு தேடுறான். ஒரு 6 மாசம் வீட்டுல இருக்கிறான், மறுபடியும் தேடுறான். உங்க பையன் உங்களுக்கு ஆண்கள் ஆண் வாரிசு எல்லாம் எத்தனாவது? முதல் குழந்தை. உங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்து கிழக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. அந்த இடத்துல உள்ள மேடு பள்ளங்களையும் வீட்டுக்குள்ள அமைச்சிருக்கிற ரூம், அதாவது நீங்க என்ன அந்த இடத்துல வச்சிருக்கீங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து கவனமா டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை பொருத்தி பார்த்து இருப்பியல் வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணா இந்த நிலை நிச்சயமாக மாறும். இந்த நிலை இது போல விஷயத்த உங்க வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் பிரபஞ்சத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. கூடவே திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. நிச்சயமா உங்க வீடு இருப்பியல் வாஸ்துப்படி மாறுவதற்குண்டான வாய்ப்பை இரையாற்றல் நிச்சயமா கொடுக்கும். நற்பவி சாண்டிங் பண்ணுங்க. எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து தடைகள் தடங்கல்கள் வருதோ அந்த தடைகள் நீங்கி உங்க மகன் வந்து சிறப்பா ஒரு வேலையில இருக்கிற மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்தி அந்த நற்பவி அப்படிங்கிற அந்த வார்த்தையில ஒரு மந்திர சொல், தெய்வீக வார்த்தை, இதை வந்து சொல்லிட்டே இருக்கும்போது நிச்சயமா இந்த தடைகள் விலகும். நிரந்தரமா உங்க வீடு வாஸ்துப்படி மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளை இரையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறோங்க, எங்க பேர் அனிதாங்க. சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா இந்த மாதிரி, ஹலோ அனிதா, நற்பவி சொல்லுங்கம்மா. நற்பவிங்கம்மா. அம்மா, தம்பிக்கு நாங்க இடம் பாத்துட்டு இருக்கோங்க, வரன் பாத்துட்டு இருக்கோம். தம்பிக்கு வயசு 35 ஆகுது, எதுவுமே செட் ஆகுது மாட்டேங்குதுங்கம்மா. தம்பி நம்ம வீட்டுல எத்தனாவது மகன்? 3rd. 2 பொண்ணு, 3rd பையன். வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. வீட்டுக்குள்ளயும் சரி, வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள இடம் சுற்றுப்புற வாஸ்து. இந்த இடத்துல சுற்றுப்புற வாஸ்து தான் நம்ம முக்கியமா கவனிக்கணும். அந்த இடத்துல எப்படி கிராவிட்டி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி சரி பண்ணினாலே நிச்சயமா நல்ல அற்புதமான ஒரு மணமகள் அவருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, நிறைய இதுல நான் நிகழ்வுகள் சொல்ல போறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா இது போல வாஸ்துப்படி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கும். உங்களோட அன்பு தம்பிக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இறைவன் கொடுப்பார். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, நாங்கள் என்னதான் தருகி உருகி வேண்டினாலும் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா கேட்டது கிடைக்க மாட்டேங்குது, நினைத்தது நடக்க மாட்டேங்குதுமா. எல்லா காரியங்களும் வெற்றி வேணும் அப்படின்னாக்க அதுக்கு இறை அருள் வேணும். அந்த அருளை பெற்றுத்தரக்கூடிய பொருள் இருக்கா? நிச்சயமா இருக்குங்கம்மா. இந்த இறை அருள் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நம்ம வந்து முக்கியமா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமா அந்த மனசு அப்படிங்கிற விஷயம் வந்து சந்திரனோட ஆட்சியில வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம மனசு தெளிவா இருந்து நம்ம பிரார்த்தனைகளை நம்ம சங்கல்பங்களை நம்பிக்கையா வைக்கும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல நிரந்தர வெற்றி. அப்ப இந்த சந்திரனோட அம்சத்துல உள்ள காமாட்சி விளக்கு, நம்ம காமாட்சி விளக்குன்னு ஆனா சொல் விளக்குல சொல்லுவோம், மகாலட்சுமி விளக்கு தான் நிறைய வீடுகளில் வச்சிருப்போம். அந்த அது இருக்கட்டும், அது இருக்கவே நீங்க இன்னொரு காமாட்சி கரும்போட இருக்கிற காமாட்சி அம்மன் பொறித்த மாதிரி நிறைய விளக்குகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அந்த விளக்கு வாங்கி அதுல நல்லெண்ணெய் ஊத்தி டைமண்ட் கல்கண்டு போட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு தீபம் ஏத்திட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து நிறைவான நிம்மதியான அந்த மனசு தெளிவான ஒரு நிலைக்கு எல்லாருமே வர முடியும். மனசு தெளிவடைந்தா அந்த இடத்துல வந்து எல்லா சகலகாரிய வெற்றி சகலகாரிய சித்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிச்சயமா நம்ம உணர முடியும். அதனால ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒவ்வொரு பூஜை அறையிலையும் இருக்க வேண்டிய விளக்குன்னு பாத்தீங்கன்னா கரும்பு வைத்திருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு. இதை வந்து வாங்கி எல்லாருமே தீபம் ஏத்திட்டு வாங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்க நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி. இது கூடவே முன்னாடி ஒருத்தர் நம்ம நேயர் வந்து கேட்டிருந்தாங்க, திருமண வாழ்க்கையை சேர்ப்பா சீக்கிரமா அமையறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து ஒரு சிறப்பான அற்புதமான என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றேன். இது வரைக்கும் நீங்க யாருமே கேட்காத ஒரு விஷயம், அதாவது எந்த இடங்களிலெல்லாம் திருமண வாழ்க்கையில் தடைகள் இருக்கோ அந்த வீடுகள்லாம்
மகாலட்சுமி அஷ்டோத்திரம், குறிப்பாக எம்எஸ் சுப்லட்சுமி அம்மாவோட குரலில் உள்ள இந்த பாடல் மூன்று வேளையும், காலை, மதியம், இரவு, மாலை மூன்று நேரங்களிலும் ஒலிக்க விடுறது வீட்டில் ரொம்ப சிறப்பு. அந்த இடத்துல திருமண தடை நீங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பாடல் நிச்சயமாக, இந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம் எம்எஸ் சுப்லட்சுமி அம்மாவோட வாய்ஸில் உள்ளது, தொடர்ந்து அதை போட்டு விடுங்க. நிச்சயமாக எவ்வளோ சீக்கிரம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். நிரந்தரமான ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அம்மாவோட குரலில் உள்ளது. இது வந்து திருமண தடையை தகர்க்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் உள்ள பாடல், பாட விடுங்க, ரிசல்ட் எடுங்க, சிறப்பாக இருங்க. வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, திருமண தடையை முறி தெரியக்கூடியது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அப்படின்னு சொன்னீங்க, ஓகே. ஏன் குறிப்பா எம்எஸ் அம்மாவோட குரல்? நிச்சயமா எம்எஸ் அம்மா அப்படிங்கிறவங்கள நீங்க அவங்கள பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு அவங்க அந்த பிராக்டிஸ் இல்லைன்னா நீங்க இந்த துறைக்குள்ள வந்திருக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க அவங்கள பார்க்கும்போதே அவங்களே ஒரு மகாலட்சுமியின் அம்சம். அவங்களுக்கு அவங்களுக்கோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் மனசுக்குள்ள இருந்தாலுமே அதை மிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடுத்தியிருந்த சேலையோட கலரு, அவங்களோட மூக்குத்தி, அவங்க நெத்தியில் வச்சிருந்த திலகம், இது மூன்று விஷயங்களும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அவங்கக்கிட்ட இருந்தது. கூடுதலாக அவங்க பிறந்த நட்சத்திரம், அவங்களோட ஜாதக கட்டங்கள், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான விஷயங்களை கொடுத்து அவங்கள வந்து அவங்க வாழும் காலத்துலேயும் சரி இன்னைக்கும் அவங்க ஒரு மகாலட்சுமியின் அம்சமாக தான் நான் பார்க்குறேன். அப்போ இது நிரந்தரமாக அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க வாய்ஸில் எப்போவுமே அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இது வந்து என்னோடய குருநாதர் பல இடங்களில் சொல்லி அதன் மூலமாக பல இடங்களில் திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்து நிறைய இடங்களில் நானும் சொல்லி நடந்திருக்கு. அதனால் வந்து இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு இதை வந்து ஒரு அவங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து இந்த திருமண தடை அப்படிங்கிறத அடிக்கடி கேட்கறதுனால இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான விஷயமா இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். செய்து பாருங்க, நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி நற்பவி. நிச்சயமா எம்எஸ் அம்மாவுடைய குரல் கேட்டு வளர்ந்தவங்க நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லும் போதே கண் முன்னாடி அம்மாவுடைய திருவுருவம் தெரியுது அம்மா. நன்றி, தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. உமா மகேஸ்வரி, சென்னை. உமா மகேஸ்வரி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்கம்மா. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க உமா. வணக்கம் மேடம், சொல்லுங்க, டக்குன்னு கேளுங்க. இல்ல, கொஞ்ச நாளா எனக்கு எங்க வீட்டுக்காரங்க பிரச்சனை, ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம், அதனால என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு. சரி, வருத்தப்படாதீங்க, அதனாலதான் இந்த தயக்கத்தோட இருக்கிறீங்க, மன அழுத்தத்தோட இருக்கீங்க. நிச்சயமா நீங்க இருக்கிற வீட்டோட வடமேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி, கூடுதலா தென்மேற்கு பொன்னை நல்லூர் மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க. சரவண பொய்கையில் நீராடி அப்படிங்கிற இந்த முருகனோட பாட்டை அடிக்கடி கேளுங்க. முருகன் கிட்ட பிரார்த்தனை வைங்க, திருச்செந்தூர் முருகன் கிட்ட. உங்க வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். உங்க கணவரோட நீங்க சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை என் அருமை முருகன் உங்களுக்கு வழங்குவார். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, டிப் ஃபார் தி டே எங்களுக்காக ஏதாவது மேஜிக்கல் திங்ஸ் சொல்லுங்க. நிச்சயமா மேஜிக்கல் டிப்ஸ். இப்போ வந்து எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து அடிக்கடி நம்ம நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாமே செல்வ வளம் வேணும், பணம் வரணும், இதை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது அக்கா வந்தால் தங்கச்சி பின்னாடியே வருவாங்க. அக்கா சரஸ்வதி, பின் தங்கச்சி பின்னாடி. அதுவும் இல்லாமல் இப்போ தான் வந்து இரண்டு ஆண்டுகளாக ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் இருந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிற இந்த நிலையில் முன்ன இருந்ததை விட அதிகப்படியான நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், அவங்க நல்லா தெளிவாக இருக்கணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளை தாமரை பூ வாங்கி 6 இதழ்கள் எடுத்து 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு ஒரு டம்ளராக அது குறையிற வரைக்கும் நல்லா காய்ச்சி அந்த தண்ணியை குழந்தைங்களுக்கு கொடுங்க, டெய்லி கொடுங்க, 48 நாள் கொடுங்க. கல்வியில் மிக சிறந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்கக்கிட்ட ஒரு சுறுசுறுப்பு உருவாகும். அப்போ சரஸ்வதி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, பின்னாடியே மகாலட்சுமி வருவாங்க, எல்லாமே நல்லது நடக்கும். நன்றி நற்பவி, வாழ்த்துக்கள். மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் கொடுத்தீங்க. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள், நன்றிகள் கோடி. நற்பவி, 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 யோகிராம் சுரத்குமார். இந்த
இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்கள் என்னை சென்னையில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். இவ்வளவு கேட்ட நாங்க மேஜிக்கல் நம்பர் கேட்காம இருப்போமாமா? இந்த வாரத்திற்கான மேஜிக்கல் நம்பர் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம். மேஜிக்கல் நம்பர்ஸ் எல்லா விஷயங்களிலுமே டக்கு டக்குன்னு ரிசல்ட் எடுக்கணும். இந்த நம்பர்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு நோட் புக் போட்டு எழுதிட்டு இருக்கீங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்குண்டான ஒரு நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6158861588. இந்த நம்பரை கூடுதலாக ஏற்கனவே நம்பர்ஸ் எழுதிட்டு இருக்கவங்க இந்த நம்பரையும் எழுதுங்க. படிப்படியான வளர்ச்சி, முன்னேற்றம், விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. அம்மா, உங்களுடைய மகாலட்சுமி பணவரவு பயிற்சி பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. நிச்சயமா, மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்பு இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நடக்கும். இது என்ன காரணத்துக்காக நான் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா, மழை இருக்கிறதுனால நம்மளால சரியா உங்களுக்கு வந்து டேட்டு கொடுக்க முடியல. ஆனால் புக்கிங்ஸ் ஆரம்பிச்சாச்சு. நீங்க உங்க பேர் பார்த்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்றோமோ அன்னைக்கு நீங்க நேரடியாக வந்துடலாம். அதனால நீங்க உடனடியா புக் பண்ணிக்கலாம். நன்றி நற்பவி. மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்கம்மா. மிக்க நன்றி நற்பவி. நன்றிங்கம்மா. சிறப்பான இந்த அரிய வாய்ப்பை தந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எம்எஸ் அம்மாவோட பேரை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பை வழங்கிய பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். என் குருநாதருக்கு மனமார்ந்த நன்றிகள். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.